பண்ணியா? வாடா மச்சான், ஏண்டா இவ்வளோ லேட்டு? 8 மணிக்கே வருவேன்னு நினச்சேன்டா. இல்லைடா, இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. இல்லைடா, ட்ரெயினும் லேட் ஆயிடுச்சு, ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. சரி விடு, பேக்கை தா, வா போகலாம். மச்சாண்டே, எப்படா வேலையை அரேஞ்ச் பண்ணி தருவா? உனக்கு தெரியும் தானே ஊரில் நடந்தது, அது மட்டும் இல்லை காசும் இல்லைடா. மச்சான் ஒன்றும் யோசிக்காத, எல்லாம் பேசி தான் வச்சுருக்கேன். நீ இப்போ தானே வந்த, ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகு, அவர் கால் பண்ணுவார், நாங்கள் கிளம்பிடலாம். சரி மச்சான், அப்படியே செய்வோம். என்னடா எப்பயா வந்தீங்க? உட்கார். இல்லைண்ணா, இப்போ தான் வந்தேன். இது தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட். ஹலோ, ஒரு நிமிஷம். என்னடா இவரை போய் கூப்பிட்டு வந்திருக்கேன், பார்க்கவே டிப்டப்பாக இருக்காரு, இவரங்க வேலை தர போகிறோம். சே, அவர் அப்படியெல்லாம் இல்லைடா, அவரும் நம்மள மாதிரி தான். அப்படியே மச்சான், என்னடா சொல்கிற? அவனும் நம்மள மாதிரி தான்டா, அவன் பண்ணுறது வெளியில் யாருக்கும் தெரியாது. அதான் என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னடா பார்க்க இப்படி இருந்து திட்டு வேலை பண்ணேன்னு பார்க்குறியா? இல்லைண்ணா, யார் தான் தெரியல? ஆ, எல்லாரும் ஒரு விதமான திருட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கு ஒரு உதாரணம் சொல்ல கேட்குறியா? 100 ரூபா கொடுத்து 99 ரூபாக்கு போடுற டேட்டா கார்டு, அதை திருப்பி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லு? அந்த 1 ரூபாயிலே அவ எவ்வளோ சம்பாதிப்பான். அதனால் திருட்டு நல்லது கெட்டதுன்னு கிடையாது, பார்த்தியா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ல தான் இருக்குது. நாளைக்கு மீட் பண்ணுவோம், கால் பண்ணு. ஓகேண்ணா. முதல் நாளே லேட்டா? சாரி அண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, அப்படி என்னத்த பண்ணிட்டு வந்த? நான் கேட்க மாட்டேன். ஒரு கடையில் கையை வச்சு செம்மையாக மாட்டுப்பட்டேன், அதான் பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஊரில் இருக்க முடியலை, அதான் கிளம்பி வந்துட்டேன். உனக்கு குணாவோட எப்படி பழக்கம்? குணா சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டு தாண்ணா. அவனுக்கு பிரச்சனையை சொன்னேன், கிளம்பி வாண்ணா, அதான் வந்துட்டேன். சரி, நம்ம வேலையை பற்றி இப்போ பேசுவோம். நாமளும் திருட தான் போகிறோம், சரியா? ஓகே, உனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? அதிலிருந்து காசு எடுத்துருவேன், அப்புறம் ஐடி, லைசன்ஸ், முடிஞ்சால் பர்ஸே எடுத்துருவேன். இதனால தான் நீ மாட்டிக்கிற. பர்ஸ் எடுத்தியனா முதல்ல அதில் இருக்க காசை மட்டும் தான் எப்போவும் நீ எடுத்துக்கணும். ஏன்னா பர்ஸ் காணாமல் போனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான முதல் காரணம் அதில் இருக்க மெயின் டாக்குமெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு டாக்குமெண்ட் திரும்ப கிடைச்சின்னா அவங்க திரும்பி போலீஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம பக்கா சேஃப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்னென்ன எப்படி பண்ணிட்டீங்க? பார்த்தியா, 5000 ரூபீஸ். என்னென்ன ஒரு பேக்கில் இவ்வளோ காசு? நம்ம நாட்டோட நிலைமை அப்படி, 5000 ரூபீஸ் காசு இல்லாமல் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு? நான் சொல்கிறேன், சரியா? நீ புதுசு இல்லை? அவன் பேக் அடி. அவன் பேக்கையா? சாவியை தூக்கி போட்டு ஓடிடுவா. அதுதான். ஹலோ, ஓகே ப்ரோ. ஹேய், ஹலோ.
இந்தா இந்த புடி, முதல்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி மாட்டிக்கோ, என்ன மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்கோ. சரியா இப்படி இருந்தீங்கன்னா பார்க்க பார்க்க ஃப்ராடு மாதிரி இருக்க, ஈஸியாக மாட்டிக்குவ. ஏறு போகலாம். ஆனால் பேக்கு எனக்கு நல்லா தெரியும், நீ தான் எடுத்தேன். எனக்குள்ளு வாழ் இப்ப என் கையில, நீ இப்ப இங்க வர்ற இல்ல வர்ற. நீங்களா எனக்கு போன் பண்ணீங்க? ஆமா, நான் தான் கால் பண்ணேன். வேணும் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சொல்லித்தான் பேக திருடுன்னு சொல்கிறான். எனக்கு இப்போ என் பேக் வேணும், இல்லை உங்கள் நம்பரையும் சேர்த்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண வரும். வெயிட் 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 யார் வேணும் இவனை போய் என்னோட கம்பேர் பண்ணி பேசிகிட்ருக்குறீங்க? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? திஸ் இஸ் மை கார்டு. இப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிறேன்னா இப்படிப்பட்ட சிம்பிளான ஒருத்தரோட லிங்க் வச்சுருப்பேன் நினைக்கிறீங்களா? பட் எனக்கு போலீஸ்லாம் இஷ்யூவே கிடையாது. அப்போ உங்கள் நம்பர் எப்படி அவன்கிட்ட கிடைச்சது? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கிறவன். You can see my number in my advertising space everywhere, right? அந்த நம்பர்ஸை விட அவன் என் பர்சனல் நம்பர் கேட்டு பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன் பேக் எனக்கு வேணும். ஸோ ஐ எம் டன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அண்ணே அண்ணே, நீ இப்படியெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டேன். அண்ணே என்ன ஒரு வாட்டி சொல்லுங்க. See the payment? Yeah. Hello chief, material received. சொல்லு பண்ணலாமா? கிக்கா ஃப்ளாஷா? ரெண்டுமே இல்லை, இந்த தடவை ஷிஃப்டிங். சரி ஓகே, பிளான் என்ன? நைட் சொல்கிறேன். யா, ஹூஸ் த ட்ராப்? ராம். இவன்ட்ட ஒரு எவிடன்ஸ் மாட்டிகிட்ருக்கு, அதை தான் நம்ம தூக்கணும். பண்ணுவோம். நோ,
இதில் நம்ம ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய இடத்தோட எவிடன்ஸ். இது மாட்டிட்டு இருக்கிறது ஒரு மீடியா பர்சன்ட்டு. ஸோ இதை ஒரு தேர்ட் பர்சனை வச்சு தான் முடிக்கணும். அவனுக்கே தெரியாமல் நம்ம சேஃப் கேம் ப்ளே பண்ணணும். திருடுவோம். பட் ஹவ்? குணா அவன் பண்ணுவானா? அவனுக்கே தெரியாமல் அவன் ஒரு கருவியை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நான் சொல்கிறது மட்டும் நீ பண்ணு. இந்த புடி முதல்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி மாட்டிக்கோ. என்ன மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்கோ. சரியா இப்படியே இருந்தீங்கன்னா பார்க்க பார்க்க ஃப்ராடு மாதிரி இருக்க, ஈஸியாக மாட்டிக்குவேன். ஏறு போகலாம். அண்ணன் பேக்கு அப்போ விக்கி மாட்டிப்பான்னு முன்னாடியே தெரியுமா? அவன் மாட்டிப்பான்னு எனக்கு தெரியாது, பட் மாட்டிக்கிட்டா நிச்சயமாக காட்டி கொடுப்பான் நல்லாவே தெரியும். ஹலோ சீஃப், மெட்டீரியல் ரிசீவ்ட். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ பண்ணவன் அதுக்குள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க மாட்டானா? அவனுக்கு தேவைப்பணம், அது அவனுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவன் நம்ம கிட்ட சீட்ட மாட்டான். என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சவன் பண்ணிட்டால சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஸோ வாட் நெக்ஸ்ட்? திஸ் இஸ் பிஸ்னஸ்.